இங்கே ஒரு ஹீரோ நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்தால் அதுலேருந்து அவரோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு அண்டர் கிரவுண்டை ரெடி பண்ணுறாரு. கரெக்டாக அவங்க எல்லாரும் உள்ளாடி போன நேரத்தில் வெளியே ஒரு பிளாஸ்ட் நடக்குது. இதனால் அவங்க பயந்து வேகமாக அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. அந்த டோரை ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டாங்கன்னா 35 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப திறக்க முடியும். அங்கே நடந்தது என்னமோ வெறும் ஏர்பிளேன் கிராஷ் தான், ஆனால் இவங்க ஏதோ நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்ததான் நினச்சிக்கிட்டாங்க. அங்கேயே அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. இதில் ஒரு சோகம் என்னென்னா அந்த குழந்தை 35 வயசு வரைக்கும் அந்த அண்டர் கிரவுண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் அந்த அண்டர் கிரவுண்டில் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகுது. அந்த பையனுக்கு 35வது பர்த்டேவும் வருது. அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ளாடி இருந்த அந்த 35வது வருஷம் இப்போ முடியுது, அவங்க வெளி உலகத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வெளியே ஃபுல்லாக அடித்தடி ரவுடிஸும் அப்படி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு திரும்ப உள்ளாடி போகிறாரு. அவர் உள்ளாடி போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியூக்ளியர் பிளாஸ்ட்னால தான் மனுஷங்க எல்லாரும் மாறிட்டாங்க, இப்போ நம்ம வெளியே போனால் அது சரி வராது, அதனால நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 35 வருஷத்துக்கு அந்த டோரை மூடிடுறாரு.